பிரதமருடைய உரையை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மட்டும் இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிர் என்று நினைக்கிறவர்களை கூட வாக்கு கிடைக்கும்னா அதுக்காக தூக்கி கொண்டாடுவாங்க. பாஜக உருவாக்கப்பட்ட போது முழக்கம் வச்சது இன்னைக்கு பலருக்கும் மறந்து போயிருக்கும், காந்தியன் சோசலிசம். அவங்களுக்கு காந்தியை பிடிக்கவே பிடிக்காது, சோசலிசம் அந்நிய தத்துவம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அதுக்கு பிரயோஜனம் இருக்கும்னு நினைச்சு அவங்க காந்தியன் சோசலிசம் தான் வச்சாங்க. எனவே அவங்களுக்கு அதுல இந்த கூச்சநாச்சம் எல்லாம் எதுவுமே கிடையாது. வாரிசு அரசியல், ராமரே வாரிசு தாங்க, ராமர் யாருடைய வாரிசு அதானங்க கதையே. வாரிசு அரசியல்னு பெருசா பேசிட்டு இருக்காங்க. ராமரும் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டா வந்தாரு, வாரிசுல தான் வந்தாரு. எனவே அவருக்கு கடையில விக்கிற பொருள் எதுவும் இல்லாததுனால இந்த பொருளை வித்துக்கிட்டு அலையிறாரு அவரு. ராமராஜ்யம் சொல்லும் போது மன்னராட்சியை பத்தி தான் சொல்றீங்களா? அதுதான் உங்களுக்கு இலக்குன்னா நீங்க வந்து வாரிசு அரசியல் தானே பேசணும். குவிட் ப்ரோ கோன்னா என்னது? பொது சொத்தை எடுத்து தனியாருக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் இவங்க டொனே எலக்டோரல் பாண்ட் மூலம் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் இவங்க கொள்ளை கூட்டம் என்று யார் சர்டிஃபை பண்ணியிருக்கா? உச்சநீதிமன்றம் சர்டிஃபை பண்ணியிருக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்டு, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து இதுக்கு ஃபண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரிவிலக்கு உண்டு. அதில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தா கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கணக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றதாங்க லூட்டிங். உண்மையான லூட்டிங் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. அதாவது இது யார் வச்சுக்கணுங்கிறது விடுங்க, ஆனால் பொதுமக்கள்கிட்ட தானே வாங்கினீங்க, அது கணக்கு காமிக்கணும்ல. அதை காட்ட மாட்டேன்னு சொல்றவரை என்ன சொல்றது? தே ஆர் த மாஸ்டர் லூட்டர்ஸ். ஆக்சுவலாக அவங்க இதை மறைக்கிறதுக்காக அப்படி போகும்போதெல்லாம் இவர் லூட்டர் அவர் லூட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுடைய சொத்தை லூட் பண்றவங்க மட்டும் இல்ல, டெமோக்ரஸியை லூட் பண்ணவங்க. 93 எம்எல்ஏக்களை அடுத்தவர்களிடமிருந்து திருடி கொண்டவர்கள் டெமோக்ரஸியை லூட் பண்ணவங்க. அவங்க இந்தியாவில் எந்த பப்ளிக் ட்ரஸ்டுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதாவது ஒன்றிய அரசினுடைய பப்ளிக் பிஐபி இருக்கு இல்லையா, இந்த கணக்கில் இவ்வளவு பணம் செலுத்துங்கள் என்று யாராவது கேட்பாங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நாளைக்கு பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் கசாப்பு கடை அப்படின்னு நான் போட்டா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? எந்த பப்ளிக் ட்ரஸ்டுக்காவது அப்படி வைக்க முடியுமா? பிரதமர் மதுபான கடை வைக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் கல்லுக்கடைன்னு வைக்க முடியுமா? இது ஏமாத்துற வேலை இல்லையா? அதுக்கு அதாவது நீங்க சட்டத்தை அப்படி வச்சுப்பீங்களா, ஆனா பணம் வசூல் பண்றதுக்கு பிஐபியில அட்வர்டைஸ் பண்ணுவீங்களா? என்ன சார் இது? அதாவது பிரதமர் இவங்க ரெண்டு பேரையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திராவிட இயக்க அரசியல்வாதிகளா நினைக்கிறாங்களா, இல்ல அதுக்கு அப்பால நினைக்கிறாங்களா? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் அப்போ அவங்களும் நல்லது செய்ய முடியும் கெட்டது செய்ய முடியும் என்றுதானே அர்த்தம். அப்படி வச்சுதானே நீங்க திமுகவையும் பார்க்கணும். திராவிடமே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனுடைய வாரிசுகள் சொல்ற, இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப வெறுக்கிற அண்ணாதுரை, அதன் பேர்ல தான் இவங்க அவர் பேர்ல தான் கட்சியே வச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்றது? இது எல்லாமே என்ன தெரியுமா? லூட்டிங் த மைண்ட்.